சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் இடத்தில் அதிகாலை முதலே குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சஞ்சனா. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே முக்கடலம் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரைக்கு வருகை தந்து காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மேலும் தற்போது ஐயப்ப பக்தர்கள் சீசன் முடிந்தாலும் விடுமுறையை கழிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கன்னியாகுமரிக்கு வருவதாக வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினசரி ஆயிரக்கணக்கான உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருவதுண்டு. அவர்கள் இங்கு வந்து முக்கடலம் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மணிமண்டபம், திருவள்ளுவரை 133 அடி உயரமுள்ள சிலை ஆகியவற்றை கடலில் படகில் சென்று இயற்கை அழகு ரசிப்பர். மேலும் கன்னியாகுமரியில் குடும்பங்களுடன் விடுமுறை கழிப்பதுண்டு. அதே போன்று இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலே முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்து சூரிய உதயம் பார்க்கும் திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மேலும் கடந்த பொங்கல் விடுமுறைக்கு சுமார் 45,000 சுற்றுலா பயணிகள் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மணிமண்டபத்தை படகில் சென்று பார்த்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். தற்போது பண்டிகைகள் முடிந்தும் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகின்றனர். கன்னியாகுமரிக்கு ஐயப்ப பக்தர்களின் சீசன் முடிந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை கன்னியாகுமரி இருப்பதாக வியாபாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். சஞ்சனா மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.